ஒரு கிலோ நண்டு வாங்கி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் ஒரு பீஸு, தக்காளி ஒன்று, பச்சை மிளகா 5-6 எடுத்துக்கோங்க. அடுத்து நச்சு வச்ச பூண்டு, அடுத்து சட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்க நண்டு அதில் சேர்த்துக்கலாம். நண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறிதளவில் புளி எடுத்து ஊற வச்சு அதில் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோம். அதிலே வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம அந்த கட்டியில் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நண்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நண்டு எதையுமே ஊற்றி போகல, எல்லாமே நல்ல நண்டு தான். நமக்கு தேவையான கிரேவி கிடச்சிருச்சு. அதோட நம்ம இறக்குறப்போ மிளகுத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்கேன் அந்த மிளகுத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு புதிய கொதிச்சாரில் நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோது தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு கிலோ நண்டு வாங்கி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா,